வெல்கம் எவ்ரி ஒன். ஓஷனியா கான்டினென்ட்ல இருக்கிற ஒரு சூப்பரான நாட்டோடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அந்த நாட்டோடைய பேர் மைக்ரோனேஷியா. நாட்டோடைய பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே இந்த செகண்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. இந்த உலகத்துடைய எல்லா மூல முடுக்கிலையும் யூரோப் மக்கள் கால் வைக்காத இடமே இல்லை. அப்படிதான் 1521 காலகட்டத்தில் பல தீவுகளை கொண்ட மைக்ரோனேஷியான்னு ஒரு நாட்டை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க யூரோப் மக்கள். மைக்ரோனேஷியான்ற வார்த்தை கிரீக் லாங்குவேஜ்ல இருந்து உருவான சொல். அந்த பெயருக்கான அர்த்தம் என்னன்னா, மைக்ரோனா பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் சின்னது, நேஷியானா தீவு. ஆக மைக்ரோனேஷியான்ற வார்த்தைக்கான அர்த்தம் சின்ன தீவு. வெஸ்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கிற இந்த நாடு 600 மேற்பட்ட தீவுகளை கொண்டிருக்கு. மோஸ்டா நிறைய பேருக்கு மைக்ரோனேஷியான்னு ஒரு நாடு இருக்கிறதே தெரியாது. காரணம் குறிப்புகள் பதிவாகி இருக்கு. 1914-1945 வரைக்கும் தெளிவா சொல்லணும்னா, வேர்ல்டு வார் ஒன்ல இருந்து வேர்ல்டு வார் டூ வரைக்கும் மைக்ரோனேஷியா ஜப்பான் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. ஆனா ஜப்பான் ஒருபோதும் மைக்ரோனேஷியாவுடைய பொருளாதார முன்னேற்றத்துல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தல. இதனால பல அழிவுகளை கூட சந்திச்சாங்க மைக்ரோனேஷியா. 1979 May 10 அன்னைக்குதான் அரசியல் அமைப்பு முறை அரசாங்கம் மைக்ரோனேஷியாவில கொண்டு வரப்பட்டுச்சு. அண்ட் 1986 November 3 அன்னைக்குதான் முழுமையா கொலோனியல் ரூல் வெளியேற்றப்பட்டு இறையாண்மை கொண்ட நாடா உருவாகிச்சு மைக்ரோனேஷியா. என்னதான் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினாலும் மைக்ரோனேஷியாவில அமெரிக்க டாலரை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கரன்சியை உருவாக்கிக்கல. அது மட்டும் இல்லாம மைக்ரோனேஷியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். மைக்ரோனேஷியாவில் இருக்கிற ஏராளமான மக்களுடைய தொழில் மீன் பிடிக்கிறது. இங்க ஹைலைட் என்னன்னா, ஒட்டுமொத்த மைக்ரோனேஷியா நாட்டுக்கும் ஒரே ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வருமா, அதுவும் 2 ஒரு முறை மட்டும்தான் அந்த நியூஸ் பேப்பர் வருமா. மைக்ரோனேஷியா நாட்டுடைய நேஷனல் பிளாகை நல்லா நுண்ணிப்பா கவனிங்க. பிளாக் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும், அதுல 4 இருக்கும். மைக்ரோனேஷியாவில் மொத்தமாவே வெறும் 4 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த 4 ஸ்டேட்ஸ் குறிப்பிடுற விதமா 4 ஸ்டார்ஸ் நேஷனல் பிளாக்ல இருக்கு. அப்புறம் எதுக்காக பிளாக் ப்ளூ கலர்ல இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோனேஷியா வந்து வெஸ்ட் பசிபிக் ஓஷன்ல இருக்கிறதால நேஷனல் பிளாக்ல இருக்கிற ப்ளூ கலர் பசிபிக் ஓஷனை குறிப்பிடுது. இதுவரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கிற எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மைக்ரோனேஷியா பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உலகத்தை சுத்தி நடக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.